முன் வந்த முக்கிய தகவல். இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் எடுத்துருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் முழு ஊரடங்கு மீண்டும் ஆபத்து, சற்று முன் பரபரப்பு செய்தி. வாங்க என்ன சொல்லிக்கான்னு பார்க்கலாம். யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தளவு பெல் பட்டன்களுக்காக கிளிக் பண்ணிட்டு ஆள் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போகிற வழி எல்லாம் தினம் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ என்ன ஒரு சற்று முன் ஒரு முக்கிய தகவல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கொரோனா பரவல் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டாங்க, இரண்டாவது லாக்டவுன் போட்டாங்க, மூன்றாவது லாக்டவுன் இப்போ போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது குறிப்பிட்டு கொஞ்ச நாள் விட்டு கேப் விட்டு போடுறாங்க. அதாவது எப்படின்னா, வந்தால் சுட்டா ரிப்பீட்டு மாதிரி. இப்போ எப்படி போடுறாங்கன்னா, அதே மாதிரி கொரோனா வந்துச்சுன்னா ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறாங்க, கொரோனா கம்மியாச்சுன்னா ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆப்போசிட்டு, எப்போ அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்குது, எப்போ வந்து கம்மியாக இருக்கோ அப்போ லீவ் விட்டுறாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஆனால் BA2 வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா, BA2 வைரஸ் வந்து ரொம்பவே அதிகமாக பரவக்கூட தன்மை அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி WHO சொல்லியிருக்காங்க. அதன்படி கட்டுப்பாடுகள்லாம் நிறையா போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எல்லாமே தளர்வுகளை எடுத்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு வழிபாட்டு தடங்கள்லாம் அடைச்சி விட்டாங்க, அப்புறம் பஸ்ஸு கம்பஸாக தான் செயல்படணும் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாமே இப்போ எடுத்து விட்டாங்க. ஆனால் கொரோனா பரவலும் 10,000 கீழே தான் பதிவாயிட்ருக்கு. அதைங்காட்டி இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியூரில் வந்து இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா BA2 வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து WHO சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா மீண்டும் தமிழகத்தில் முழு ஊரடங்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். அதுங்காட்டி மக்கள் எங்கே போனாலும் உசராக இருந்துக்கோங்க, மாஸ்க்கு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் நம்பறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.